வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல செட்டிநாடு ஸ்டைல் ரசம் அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியான சூப்பரான எம்மியான ஒரு லஞ்ச் ரெசிபி. நம்ம இதை எப்படி பண்ணோம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து இன்னைக்கு கிழங்கா மீன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்து அதை இந்த மாதிரி கிளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரசம் எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க, அதை வந்து இந்த மாதிரி நாலு நாளாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த ரசம் வைக்கிறதுக்கு வந்து வைஷாலி தக்காளி, அதாவது பெங்களூர் தக்காளி கிடைச்சதுன்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இந்த ரசம். அது கலரும் கொடுக்கும் நல்லா. பட் எனக்கு வந்து வைஷாலி தக்காளி கிடைக்கல, ஸோ நான் நார்மல் நாட்டு தக்காளியில் தான் இந்த ரசம் வைக்க போகிறேன். இந்த ரசம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக வைக்கிற என்னோடய ஸ்டைல் ஆஃப் ரசம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக என்னோடய சிஸ்டருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரசம் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பவுடர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக மிளகு சீரகம் சேர்த்து அரைச்சி வைக்க போகிறோம். பாருங்க, நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துருக்கேன். தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு எல்லாம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து நான் சின்ன ஸ்பூன்ன்றதால அதில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகத்தை விட மிளகு கம்மியாக இருக்கணும், அதுதான் ரசம் அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். புளி பார்த்தீங்கன்னா நான் சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி அதில் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிட்டேன். சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். இது வந்து இந்த ரசத்துக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இல்லாமல் ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் மீடியமான ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இதை சேர்த்துக்கலாம். இந்த ஜாரில் வந்து அப்படியே போட்டுறாதீங்க, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதே அந்த தண்ணியுமே வந்து இந்த ரசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்மளோட ரசம் ரெடியாக போகுது. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், அது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாதம் வந்துட்டுருக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு பேன் வந்து சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரசம் வந்து அதில் நம்ம சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்க வைக்கலாம். பாருங்க, சாதமும் வெந்துருச்சு. ரசத்தை ஆட் பண்ணிடலாம். ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக நுர வரும்போது அந்த பபிள்ஸ் கொஞ்சம் லைட்டாக இதுவாகும்போது ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கசப்பாயிரும். இப்போ வந்து கொஞ்சமாக அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், அது வந்து டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக சூடான ரொம்பவே டேஸ்டான எம்மியான ஏ ஸ்டைல் ஆஃப் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவே பார்த்துடலாம். பேன் எடுத்துக்கோங்க, சூடானதும் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு அரை எலுமிச்சைப்பழம் ஜூஸை வந்து ஃபர்ஸ்ட் அந்த மீனில் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மீன் மசாலா போட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆச்சி மீன் வறுவல் மசாலா எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சு, நம்ம வந்து ரெண்டு பேட்சாக பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் வந்து கிழங்கா மீன் தான் எடுத்திருக்கேன். இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸில் ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த மீன்லாம் வந்து பஜ்ஜி செய்வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க முள் வந்து ரொம்ப ஆடாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. அதே மாதிரி இதில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது இந்த மீனில். ஸோ கண்டிப்பாக இந்த மீன் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும்.
பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. நான் வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன், ரெண்டு சைடுமே போட்டு பண்ண போகிறேன். பாருங்கள் நான் ஒரு சைடு திருப்பி போட்டுட்டேன், இன்னொரு சைடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் என்னோடய ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆக போகுது. நான் வந்து சுட சுட சாப்பாடு போட்டு ரசம் ஊற்றி இந்த மீன் வச்சு சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மீன் கிடைச்சாலும் இதே ஸ்டைலில் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் உங்களோட சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லவ் யூ ஹால்.